ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழும் சரஸ்வதியும் சரோட இன்னியோட எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கோதை அவங்க அண்ணி வந்தோடனே நம்ம சந்திரலேகா கிட்ட கேட்குறாங்க, என்ன வசுந்தரா தூங்கிட்டாளா அப்படின்றாங்க. உடனே வந்து கோதை அவங்க அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை வந்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே வந்து பெரும் பாடாயிடுச்சு, இது மாதிரி நகை யார் எடுத்தா, எதுக்கு நீங்கள் வந்து தனியாக போனீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கோதை அவங்க அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து கோதை வந்து ரொம்ப உங்களை அசிங்கம் பண்ணிட்டா அப்படின்றாங்க. அப்போ வந்து சந்திரலேகா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவள் ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டா, இதுக்கெலாம் வந்து அவளுக்கு வந்து சேர்த்து இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து தாலி கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கோதை இருக்கக்கூடாதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுது, எல்லாரும் வந்து மேடையில் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சரஸ்வதி வந்து விளக்கேற்றுறாங்க. அப்போ அந்த ஐயர் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வைக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கோதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து சந்திரலேகா வந்து அந்த சாப்பிட்ற இடத்துக்கு வந்து வர சொல்லு அப்படின்றாங்க. நம்ம தமிழ் வந்து கோதை கிட்ட வந்து சாரி சந்திரலேகா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, இது மாதிரி வந்து அம்மா வந்து உங்களை வந்து அங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க கொஞ்சம் திமிரா. அப்போ வந்து கோதையோட அவங்க அண்ணி வந்து என்னம்மா இவன் இப்படி திமிராக பேசிட்டு போகிறான் அப்படின்றாங்க. நம்ம தான் மாட்டிக்கணும்ல, ஆனால் தான் இவன் வந்து இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி எங்கள் தொழிலாக இருக்க ஒர்க்கர்ஸ்க்கெலாம் நீங்கள் தான் பரிமாறுறோம் அப்படின்றாங்க. நம்ம சந்திரலேகா வேறு வழி இல்லாமல் வந்து அப்படியே கோமாக வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறிட்டுருக்காங்க. இப்போ வந்து கோதையோட அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து அவங்களே வந்து இலைய எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கோதை அந்தளவுக்குலாம் வேண்டாம், அவங்க இதே பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடேசன் வந்து கோதைக்கிட்ட கேட்குறாங்க, நீ இப்படிலாம் பழியெலாம் வாங்க மாட்டியே அப்படின்றாங்க. நான் பழியெலாம் வாங்குறதுக்காக இல்லை, அவங்க வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிடும் போது அவங்கள வந்து ஏச்சு விட்டாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அது வந்து அவங்களுக்கு உணர்ற மாதிரி தானே வந்து நான் வந்து இதை பண்ணேன், அவங்க அந்த பாவத்துலேருந்து இது ஒரு விமர்சனமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேடைக்கு வந்துடுறாங்க. மேடைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதைக்கு வந்து லைட்டாக வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கும். நடேசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, நீ வந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துடு அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோதை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தாலி ஏற வரைக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி காஃபினாச்சும் குடி அப்படின்னு வந்துடுறாங்க. சரி நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் கேட்டுட்டு இருக்காங்கன்னா, கோதையோட அவங்க அண்ணியும் சந்திரலேகாவும் பார்த்து இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு ஸ்கின்னெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆக போதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.